வெல்கம் பேக் டு ஏஞ்சல் விலாக்ஸ். எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த குட் நோட்டோட நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் எங்க இருக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, ஸ்பென்சர் பிளாசாக்கு வந்திருக்கேன். எதுக்காக ஸ்பென்சர் பிளாசா வந்தேன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்காக வந்தேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு இங்கே ப்ளூமெண்ட் சொல்லிட்டு ஒரு பிரியாணி ஷாப் இருந்தது. இங்கே பிரியாணி வந்து வேற லெவலில் தரமா இருக்கும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அதனால விட்டுருவேன், உடனே பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஓடி வந்துட்டேன். நான் மட்டும் வரல, என் டீம்மேட்ஸ்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே பிரியாணி எப்படி இருக்கு எல்லாம் வந்து நம்ம சுவைச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து ஸ்பென்சர் பிளாசாக்கு என்ன மாதிரி ஷாப்பிங் பண்ண வந்திருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குனவே தெரியுமா தெரியாதான் தெரியல. ஸோ உங்களுக்கு தெரியாமல் இருந்தா கண்டிப்பாக இந்த பிளேஸை தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றியா 365 நாளைக்கு தீட்டில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா? நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். Information is wealth. And then இதோட ஃபுட் ரிவ்யூ வந்து நான் சுவைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க. வெறும் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அதோட ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு எப்பவுமே பிரியாணியோட ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இந்த ரைத்தாவையும் இந்த பிரியாணியும் அப்படியே எடுத்து சாப்பிட்றப்ப நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டுமே பீஸ் தான் நல்லா வெந்திருக்கு. அதுமே ரொம்ப காரமாகவும் இல்லை, ரொம்ப வந்து காரம் கம்மியாகவும் இல்லை. காரம் லெவல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னைக்கு இந்த பிரியாணி பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகலை. ரைஸ் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கணுமோ அந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு தரமான ரொம்ப வேற லெவலான பிரியாணி, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி. சிக்கன் 65 தமிழ் தமிழ் தமிழா? தமிழ் என்னது? கோழி 65. சிக்கன் ஃப்ரைனா எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். இது எடுத்து சுவைக்கப்போ அது வந்து மசாலா வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. மசாலாலாம் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. குழந்தைங்க கூட இந்த பிரியாணியை வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப காரமானா இல்லை. எனக்கு பர்சனலாகவே இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியா, நீ வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், வெறுப்பு திட்டினா கூட ஆறிடும், ஆனால் பசியில் திட்டினா ஆறவே ஆறாது. புரியுதா? ஹலோ மேடம், பிரியாணி எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கா? வாய் தந்தாலும் சொல்லுங்க, எப்படி இருக்கு பிரியாணி? வாய்ப்புலாம் சாப்பாடா இருக்கு, நான் சாப்பிட பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா வந்து சோடா குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அப்போதான் ஜீர்ணம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன டாஸ்க்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோடாவை நான் ஓப்பன் பண்ணணுமா? நான் எப்படி இந்த சோடாவை நான் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த பிள்ளைகிட்ட சேலஞ்ச் பண்ணேன், ஆனால் இந்த பிள்ளை உன்னால் ஓப்பன் பண்ண முடியாது டி அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறான். அதனாலே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்ன வலிக்குது?
ஓபனே ஆகல. பீச்ல தான் ஸ்பைன் ஓபன் ஆச்சு. சாப்பிட்டாச்சு பிரியாணி, ரொம்பவே நல்லா இருந்தது. பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த சோடா சாப்பிட்றப்ப வேற லெவல்ல இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இந்த பிளேஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த ஷாப்புக்கு நம்மளுடைய சேனல் நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டை அவைல் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலோடைய பெல் ஐக்கானை கிளிங்கன்னு கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் என்ன மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் தென் லைக் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.